அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷனில் அடுத்த 5 க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ரூட் 24 ப்ளஸ் ரூட் 216 டிவைடட் பை ரூட் 96. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க, போட தெரியல அப்படின்னா வந்து இதை பிரிக்க தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ 24, 216, 96 இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரூட் 24க்கு எல்சிஎம் எடுத்தோடனே இது எப்படி நம்ம எழுதலாம், 2 × 2 × 2 × 3, ஓகேங்களா? ஸோ 2 × 2 = 4, 4 × 2 = 8, 3 = 24, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதிலிருந்து இப்போ 2 பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. இப்போ 2 வந்து வெளியே எடுத்தோம்னா 1 மாறிடும். ஏன்னா வந்து வெறும் ரூட் போட்டிருக்காங்கன்னா அந்த ரூட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ என்ன, 2 இருக்கிறதா தான் அர்த்தம், ஓகேங்களா? அதனால் ஜோடியாக தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 2√6 எழுதலாம். அதே மாதிரி 216 நம்ம பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6√6 கிடைக்கும். அதே மாதிரி 96 பண்ணணும்னா நமக்கு 4√6 கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் 24க்கு நம்ம என்ன வருது, 2√6 ப்ளஸ் 6√6 டிவைடட் பை 4√6, ஓகேங்களா? ஸோ மேலே இருக்கிறது ரூட்டில் காமன் வேல்யூ இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8√6 கிடைக்கும் டிவைடட் பை 4√6, ஓகேங்களா? ஸோ இப்போ ரூட் 6 வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம 4 × 8 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் 2 கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த சம் வந்து கொடுத்துருக்கேன் ப்ராக்டிஸுக்கு. இந்த சம்மை சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ரூட் 32 ப்ளஸ் ரூட் 48 டிவைடட் பை ரூட் 8 ப்ளஸ் ரூட் 12. ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பிரிக்க தெரியல அப்படின்னா சிம்பிளாக எல்சிஎம் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து ரூட்குள்ளே இந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்தா அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ எப்பயுமே ரூட்டில் எதுக்கு அதிகபட்சம் வந்திருக்கு, இப்போ பாருங்கள், 1.21, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 2 தள்ளி வருது. நம்ம மேலே கீழேயும் 100 மல்டிப்ளை பண்ணோம்னா வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 0 கேன்சல் ஆயிரும். 121 × 90 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 110 × 11 கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ தான் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு தெரியலனா வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே இருக்க 1089க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3 போடலாமா, 3 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3×3 = 9, ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து போட்டோம்னா வந்து மிச்சம் 1 இருக்குமா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஸோ 3 போடலாம், 3×3 = 9, மீதி 1, 6×3 = 18, 3×3 = 9. மறுபடியும் 3 போட்டோம்னா நமக்கு 121 வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் போட்டுட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா கீழேயும் 121 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் 9 கிடைக்கும். ரூட் 9 சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் 9 சால்வ் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர், இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 3, ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு சம் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆன்சரை வந்து கமெண்ட்டில் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் அதை எப்படி சால்வ் பண்ணோம்னா அதே மாதிரி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ரூட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ √12 + √12 + √12 அப்படின்ட்டு இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி போடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ 12க்கு அடுத்து ப்ளஸ் போட்டிருக்காங்களா, 12க்கு அடுத்து வரக்கூடிய அந்த வர்க்கமூல எண் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன, 12க்கு அடுத்து வரக்கூடியது எது, 16 தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதோட வர்க்க மூலம், ஓகேங்களா? ஸோ இப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்,
16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எதை ஆன்சராக எடுத்துக்கணும் அப்படின்னா 4 தான் ஆன்சராக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், ஏன்னா நம்ம ரூட் போட்டிருக்கோம். ஸோ 16 அப்படியே எடுத்து போடக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல √12 + √12 போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி சம் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே வந்து தேவையில்லாமல் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ 12 அடுத்து வரக்கூடிய வர்க்கமூல எண் எது, 16. ஸோ வந்து நமக்கு 4 ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு 16 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன, 4 தான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், 16x^16 இன் வர்க்கமூலம் காண்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் இதில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி போடணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வர்க்கமூலம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 16 வர்க்கமூலம் எது, 4. ஓகேங்களா? ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 4 ஓகே, எக்ஸ் ஓகே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து சரி 16 வர்க்கமூலம் 4 அப்போனா வந்து பவரில் இருக்க 16 அதே 4 தான் வரும் அப்படின்னா வந்து அது தப்பு, அப்படி போடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 16 வர்க்கமூலம் 4 எக்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். ஒரு வேல்யூ பவரில் அடுக்கில் இருந்ததுன்னா அந்த அடுக்கு வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் வர்க்கமூலம் காண்றதுக்குன்னா 2 டிவைட் பண்ணணும். ஸோ 2 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா 4x. ஓகேங்களா? 4x^8 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ கடைசி சம் பார்க்கலாம். ஸோ இப்போ √1 + x/1 = 13/12 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போனா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரூட்டை கேன்சல் பண்ணோம். ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த பக்கம் 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169 வரும், 12 ஸ்கொயர் பண்ணால் 144 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா இந்த இடத்துல? ஓகேங்களா? ஸோ கிராஸாக மல்டிப்ளை பண்ணோம்னா 144 + x/144 = 169 / 144. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஸோ இந்த பக்கம் கொண்டு போனோம்னா இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 169 144 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், 25 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸோட மதிப்பு 25. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள், இந்த சம்மை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.